இந்த ஹோட்டல் என்ன என்ன நேம்ன்றத காமிக்கிறேன். தயவு செய்து இனிமேல் நீங்க யாரும் அந்த ஹோட்டல்லாம் புக் பண்ணிடாதீங்க. கேஸ் ஆக்சுவலா வந்து இங்க பஸ்ல ஏறிட்டோம் நாங்க. நாங்க இப்ப டென்ட் கேம்ப் போயிட்டு இருந்தோம். மிஸ்ட் பயரோ ஃபார்ம் இருக்கு, கிளவுஸ் ஃபார்ம் இருக்கு, அதுவும் நம்ம சன்செட்டும் தெரியுது. கைஸ் ஆக்சுவலாக இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ரூம் வந்து சர்ச் பண்ணிட்டுருந்தோம். ஸோ ரூம்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லாமல் ஒரு ஹோட்டல் வந்து புக் பண்ணிட்டோம். அந்த ஹோட்டலில் வந்து சர்வீஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது. அந்த ஹோட்டல் என்ன என்ன நேம்ன்றதை காமிக்கிறேன். தயவு செய்து இனிமேல் நீங்கள் யாரும் அந்த ஹோட்டல்லாம் புக் பண்ணிடாதீங்க. வேறு வழி இல்லாமல் புக் பண்ணிட்டோம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஹோட்டல் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. ஹோட்டலுக்கு ரொம்ப நைட் ரொம்ப டயர்டாக வந்தோம். இது வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே நாங்கள் அலைய வேண்டியதாக போச்சு. சாப்பாட்டுலேருந்து மாத்திரையிலேருந்து தண்ணியிலேருந்து சுடுதண்ணி வரைக்கும் அலைய வேண்டியதாக போச்சு. நாங்கள் போய் பார்க்குற இடத்த உங்களுக்கு காட்டுறோம். கண்டிப்பாக சீசன் டைமில் மட்டும் நீங்கள் வந்து முன்னாடி புக் பண்ணிடுங்க. இல்லைனா ரொம்ப ரேட்டு, அப்படி டபுள் ரேட் வந்து அந்த ஹோட்டலில் மட்டும் அப்படி காமிச்சிரு. அந்த ஹோட்டல் காமிக்கிறேன். ரொம்ப ரேட் வந்து அதிகம். ஸோ வந்து சூஸ் பண்ணுறப்ப பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ளே சூஸ் பண்ணுங்கள். நாங்கள் ஓரளவு சிட்டிக்குள்ளே பார்த்தனால்தான் ஓரளவு பரவாயில்ல, ஓகேவாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கோங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். டவர் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப ஹோட்டல் மட்டும் கரெக்டாக புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ் அப்படியே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, அருள் மவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, அந்த ஹோட்டல் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். இருக்குதுலே மட்டும் ஹோட்டலு. ஆமாம், சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ சாப்பிட்டு போயிட்டுருக்கோம். பால்கனியோடலாம் ரூம் இருக்குது, ஆனால் பால் குடிக்க மாட்டாங்க. கைஸ் இப்போ ரூம்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போது கோயம்புத்தூர் டேரக்ஷன் இருக்குல்ல, அந்த டேரக்ஷனோட பிளேசஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு, நாங்கள் பார்க்கல. ஸோ நெக்ஸ்ட்டு போகும்போது பார்த்துக்கலாம்னு விட்டு ஆனமுடி வியூ பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் நேஷனல் பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அங்கே தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். ஸோ அங்கே சம க்ரௌடு. நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தோம், இன்றைக்கி எங்கேயுமே டிராஃபிக் க்ரௌடு இல்லை, இன்றைக்கி எதுவும் காலியாக தான் இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சம க்ரௌட் நிற்கிது. ஸோ லைனில் இருந்து டிக்கெட் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன், பார்த்துட்டே இருங்க. கைஸ் இங்கே டிக்கெட் கவுண்டரை பாருங்கள், செம க்ரௌடு. இன்றைக்கி ஆக்சுவலாக மண்டே வீக் டேஸ் தான், ஆனால் க்ரௌடு செமையாக இருக்குது. கைஸ் ஆக்சுவலாக வந்து இங்கே பஸ்ஸில் ஏறிட்டோம் நாங்கள். பஸ்ஸில் ஏறிட்டோம், இன்னும் ஒரு டூ ஹவர்ஸில் வந்து ரிட்டர்ன் வந்தாலாம் சொல்கிறாங்க. ஸோ மேலே போய் எப்படி இருக்குது பிளேசஸ்லாம் பார்ப்போம். பஸ்லேருந்து இறங்கிட்டோம். இறங்கிட்டு இங்கே கொஞ்சம் வாக் பண்ணுற மாரி ஒரு டிஸ்டன்ஸில் தான் போய் வியூ பாயிண்ட் ப்ளஸ் வந்து இந்த வரையறை ஆடுகள்லாம் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஆனால் பஸ்லேருந்து நான் வந்தப்போ இந்த சீனிக் ப்ளேஸஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, அந்த வியூ பயங்கரமாக இருந்துச்சு உண்மையாகவே. அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். Don't you love me like-
ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த தார் வாக், ஸோ அந்த வரையிற ஆடுகள்லாம் பார்த்துட்டு ஸோ கீழே இறங்கிட்டோம். ஸோ நான் ஃபுல்லாக போல, மாமா மனோஜ் வந்து மேலே டாப்பி வரைக்கும் போனாங்க, நான் பார்த்துட்டு நின்ட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஷூ கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு, ஸோ அதனால் நின்ட்டேன். ஸோ அவங்கலாம் பார்த்தாங்க, வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து செம்மையாக இருந்துச்சு பிளேஸு, ரொம்ப அதை அதை வர்ணிக்க வார்த்தைகள்னு சொல்லலாம். ஸோ எங்கள் மாமா வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள். இது வந்து 20 கிலோமீட்டர்ஸ் பார்க்குன்னு நம்ம மூணாறுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவு மேலே மலை மேலே இரவிக்குளம் நேஷனல் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இது எடுத்து நாங்கள் தங்கி தங்கி தான் வந்தோம், என்ன இருக்க போகுது அப்படின்ட்டு. ஆனால் 700 ரூபா டிக்கெட்டு, அது இருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்ப்போம், நேயர்களுக்கு அதை போ எடுத்து காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக ரிஸ்க் எடுத்து மேலே வந்தோம். அங்கேயிருந்து பஸ்ஸில் தான் கூட்டு வந்தாங்க, எங்கள் காரை விட அங்கே உரமாக நிப்பாட்டிட்டோம். இங்கேருந்து பார்த்தா உண்மையிலே பிளேஸ் பிரமிப்பாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த நல்லவேளை இந்த பிளேஸை பார்க்காம விட்டு விட்டு வீட்டுக்கு விருப்பமோ அப்படின்னு நினச்சோம். நல்ல வேலை வந்து பார்த்துட்டோம். இதுதான் இங்கேருந்து ஒரு வாக்கபிள் இருக்குது, வரையாடுகள் வந்து ஃபேமஸ். ஆமாம், வரையாடுகள் வந்து நம்மளோடய இருக்குது. அதை பார்த்து நம்ம பயப்புள்ள தெரியும், அவங்க என்ன செய்ய போகிறாங்க, நம்மளோட சேர்த்து வீடியோ தான் எடுப்பாங்க, ஏன்னா ஃபோட்டோ தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு அதுக்கே பயம் இல்லை. ஆமாம், பாடு துணிஞ்சு வந்து அது பாடு உட்காந்துருக்கு, போட்டு ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுக்குது. அந்தளவுக்கு போய் சிறப்பாக அந்த இடம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நேஷனல் பார்க்குக்கு வாங்க. ஆமாம் ஆமாம், இது பேர் ராஜாமலன் கூட சொல்கிறாங்க, ராஜாமலன் சொல்கிறாங்க. இன்னொரு பேர் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம், சிறப்பாக கூட 200 கி 200 ஒரு கேமரா இடம். சிறப்பாக கூட டைம் ஆகிடுச்சுன்னு நினச்சோம். உண்மையில் இங்கே டைமை ஸ்பெண்ட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கும் நிறைய இடம் காமிச்சு காய்ப்போம் நினைக்கிறோம். அந்த வகையில் நீங்களும் எப்போ வந்தீங்கன்னா இந்த இரவிக்குளம் நேஷனல் பார்க்குக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னொன்று, நாங்கள் வந்து லேட்டாக வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் 8 மணிக்கே வந்துருந்தோம்னா. ஆமாம், நீங்கள் வரவங்க வந்து இப்போ எப்படி பண்ணுறீங்க, பிளான் பண்ணுறீங்க? எப்பவுமே க்ரௌட் ரொம்ப இருக்கும், நீங்கள் காலையில் 8 மணிக்கு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இதோட அழகை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த விஷுவல்ஸ் வந்து எங்களுக்கு வந்து எங்கள் கண்ணுக்கு ஒரு பிரியாணி போட்ட மாரி இருந்துச்சு, அந்த மாரி ஒரு நல்ல சாப்பாடு கிடச்ச மாரி இருந்துச்சு எங்கள் கண்ணுக்கு. ஸோ இது அதை அதை தவிர வேறு வார்த்தையே இல்லை. ஸோ அடுத்து என்னங்க எங்கள் பிளேஸ் போகிறோன்னு சொல்லிட்டு எங்கள் கூட ட்ராவல் பண்ணிட்டே இருங்க, பார்த்துட்டே இருங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ வைஸ். கேஸ், ஆக்சுவலாக நேற்று வந்து இந்த பிளேஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து எலிஃபென்ட்ஸ்க்கு வந்து இந்த பார்க் வந்து ரைட் போகலாம் சொல்லிட்டு ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்துருக்கோம். ஸோ ஃபர்தராக அங்கே போயிட்டு ரைடு, அதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுங்க. கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் ரைடுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங்க்கு வந்து 100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் ஜஸ்ட் ஃபீடிங் மட்டும் தான் பண்ணோம், எலிஃபென்ட் ரைடு வந்து வேணான்றாங்க. ஸோ வந்து ஓவரா இருக்குது, 600 ரொம்ப காஸ்ட்லி, இதெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகலான்னு பார்த்தா இப்போ அப்புறம் எல்லாம் வேணான்னு சொன்னாங்க, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து போகணும், இல்லைன்னா போகிறது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் வந்து வேணான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து கேம்ப் செட் போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ கேம்ப் செட் போயிட்டு ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ டென்ட்டு கேம்ப் போயிட்டு இருந்தோம், போயிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல பார்த்தோம், அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மிஸ்ட்டு பயங்கரமாக ஃபார்ம் ஆயிருக்கு, க்ளவுஸும் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுவும் இல்லாமல் சன்செட்டும் தெரியுது, அதோட பயங்கரமாக வியூவே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நான் வந்து ஃபுட்டேஜ்லையும் அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துருக்கோம். சூப்பராக இந்த வியூ உனக்கு கண்டிப்பாக காமிக்கணும்னு நினச்சேன், பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு வீடியோ உங்களுக்காக. டென்ட்டோட சைட்டுக்கு வந்துட்டோம், ரொம்ப